ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் 27 நட்சத்திரத்துக்கு பரிகாரம் ரத்தின சுருக்கமாக உங்கள் நல்லாதரவுடன் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். இப்போ ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் நடராஜரை வழிபட வேண்டும், சிதம்பரம் கோயிலுக்கு சென்று காலபைரவர் வழிபாடு செய்கிறது மிகவும் நலம், மணி தானம் செய்ய வேண்டும். அது எந்த கோயிலுக்கு சௌகரியமாக கொடுத்து பாருங்க. நாய்களுக்கு அன்னதானம் செய்வது நல்ல பரிகாரம் ஆகும். பரணி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ ராமபிரான் கோயில் எங்கு இருந்தாலும் போய் உங்களுக்கு தேவையானவற்றை வேண்டிக் கொள்ளுதல் நலம். ரெண்டு பூன பொம்மைகளை வாங்கி அந்த பூனை பொம்மைகளுக்கு ஒரு கோயிலில் வைத்து, ஏதாவது ஒரு கோயில் மஞ்சள் நீர் தெளித்து கரும்பு தானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். கரும்பு சக்கரை போட்டு கொழா புட்டு கேரளத்திலே ரொம்ப பிரசித்தம், தமிழ்நாட்டிலும் இருக்கிறது இல்லை என்று சொல்வதற்கில்லை. கொழா புட்டு தானம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் தடையில்லாமல் நடைபெறும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் செய்து கொள்வது நல்லது, பாலாபிஷேகம் பண்ணினால் இன்னும் சிறப்பு. ஆடு தானம் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரருக்கு உண்டு. அரச மரத்திற்கு பூச நட்சத்திர தன்று மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து அரச மரத்தின் இலையை காய வைத்து லேமினேஷன் செய்து பாக்கெட்டில் வைத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அழுக்க ஷர்ட் போட்டு கழட்டிட்டு அப்புறம் நீங்கள் வேறு துணி போட்டுக்கலாம். நாகப்பாம்பு புற்றுக்கு பால் பழம் வைக்க வேண்டும். ஒரு பூனை உருவம் தானம் மிக முக்கியம். முருங்கை அல்லது பப்பாளி பழம் தானம் செய்ய வேண்டும். முருங்கை மரத்திற்கு மஞ்சள் தண்ணி ஆயில் நட்சத்திரத்தில் உள்ள நாளில் ஊற்றினீங்க சொன்னால் உங்கள் பாவங்கள் எல்லாம் போய் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். மிருசீஷ நட்சத்திரம் விநாயகர் கோயிலில் உள்ள மூஷிக வாகனத்திற்கு, அதாவது வந்து விநாயகருக்கு முன்னால் எலி வந்து விநாயகரை வணங்குற மாதிரி உட்கார்ந்துருக்கும், பொட்டுக்கடலை கரும்பு சர்க்கரை கலந்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். நைவேத்திய பொருளை செஞ்சுட்டு அதை வந்து விநியோகம் செய்தால் உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் தீரி உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். ஆலமரத்திற்கு மஞ்சள் தண்ணி ஊற்ற வேண்டும். கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டும். அது சொந்தக்காராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பரிகாரம். திருவாதிரை நட்சத்திரம், அதாவது வந்து மிருசீஷ நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் அடுத்தது. பலாப்பழம் சாப்பிட்டால் திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப நல்லது. பலாப்பழத்தை தானம் செய்வது மிக நல்லது. அதுக்காக நீங்கள் ஒரு லோடு வாங்கி கொடுக்க வேண்டாம். உங்களால் உங்கள் சக்தி எவ்வளோக்கு 5 ரூபாய்க்கா 10 ரூபாய்க்கே வாங்கி கூட நீங்கள் கொடுக்கலாம், தவறு கிடையாது. அதுக்கு வந்து அளவெல்லாம் போடலை, அப்படி இது வேணும் அப்படின்னு சொல்கிறேன். வாசவி, அதாவது வந்து வாசவி கோயில் இருக்குது, நிறையா இருக்குது, நாமக்கல் இருக்குது, சேலத்தில் இருக்குது, மற்றும் எல்லா ஊர்களிலும் இருக்கலாம். ஆனால் வாசவிங்கிறதையும் சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த தெய்வத்து கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு அந்த படம் இருந்ததுன்னா, படம் கிடச்சதுன்னா வாங்கி சோப்பில் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. பலா மரத்துக்கும் எலுமிச்சம்பழ மரத்திற்கும் மஞ்சள் தண்ணி ஊற்றுது ரொம்ப விசேஷம். அம்மன் கோயில், உங்கள் ஊர்லேயே இருக்கிற அம்மன் கோயில் வந்து முடிந்தால் உங்களால் அங்க பிரதட்சணம் செய்வது ரொம்ப மிக மிக விசேஷம். புனர்பூஷண நட்சத்திரம் அரிசி கஞ்சி தானம் பண்ண வேண்டும். சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். பன்னீர் தானம் செய்ய வேண்டும். இதெல்லாம் கோயிலில் கொண்டு போய் கொடுத்தா கூட போதும். மாதேஸ்வரன் கோயில் எங்கே இருக்குதோ அங்கே போய் அர்ச்சனை செய்கிறது
ரொம்ப விசேடம். வெள்ளி அரணாக்கயிறு ஒன்று தானம் பண்ணணும், உங்கள் சக்திக்கு போல பண்ணிட்டீங்கன்னா புனர்பூசண நட்சத்திரக்கார வரக்கூடிய ஒரு கஷ்டம் விலகும், உறுதியாக விலகும். பூஷ நட்சத்திரத்திற்கு இந்த ஜால்ரா வடிப்பாங்க, இந்த வாத்திய கோஷ்டி கூட வர்றவங்க, அந்த மாதிரி ஜால்ரா ஒன்று வாங்கி நீங்கள் கோயிலில் தான் தானம் கொடுக்கணும். கோயிலில் வந்து அந்த நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய வித்வான்களுக்கு அதை தானம் செய்தால் மிக விசேஷம். கோதுமை வாங்கி ஏதோ ஒரு தடவை சூரிய பகவானை பார்த்துட்டு அதை வந்து குருக்கள் கிட்ட கொடுக்கறது அருமையான பரிகாரம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், உண்மையிலேயே நலம் தரக்கூடிய ஒரு பரிகாரம். சக்திக்கு போல செய்யலாம், பரிகாரம் என்றால் சகசர போஜனம் என்று சொல்லியிருக்கிறார் மகா பெரியவர். சகசர போஜனம் என்றால் 1000 பேருக்கு அன்னதானம் தர வேண்டும். எல்லாத்துக்கும் அந்த நேரத்துக்கு வந்து 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுற வசதி இருக்குமா? அதாவது வந்து எறும்பு குலுக்கி பச்சரிசியை அரைச்சி நல்ல நல்ல மனதோட நல்லா குடிச்சிட்டு தெய்வத்தை வணங்கி விட்டு அது கொண்டு போய் எறும்பு குலுக்கி போட்டாலே அது ஒரு பெரிய ஒரு சகசர போஜனம் மகா பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்தக்கூடிய பலன், 1000000 பேருக்கு கொடுத்தக்கூடிய பலன் வந்து அதில் கிடைக்கும். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் கஷ்ட நஷ்டம் கண்டிப்பாக எறும்புகள் போய் கடவுள் போட்டு எடுத்து சொல்லும். எறும்புகளுடைய சுறுசுறுப்பு எப்படி? ஆயிலிய நட்சத்திரத்துக்கு வில்வ மரத்தின் இலையை காய வைத்து லேமினேஷன் செய்து வைப்பதும், விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்குவதும், புலியின் படம் வைப்பதும், காமாட்சி அம்மனை வழிபடுவதும் நல்ல பரிகாரம். மக நட்சத்திரக்காரர்களே, மருதமலை முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்கள், தினைமாவு தானம் பண்ணுங்கள், தேன் தானம் பண்ணுங்கள், தீபதானம் என்று சொன்னால் ஒருத்தர் கோயில் கூட வந்திருக்கிறாங்கன்னா அதாவது வந்து அவங்களுக்கு தெரியாமையே 2 தீபத்தை கொடுத்து நீங்களும் வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதுவே ஒரு பெரிய தானம்தான். அதுக்காக தீபதானம் பண்ணுன்னா ஒரு லாரி எண்ணெய் வாங்கி ஊற்ற சொல்லி பண்ண சொல்லலை. முத்து, அதாவது முத்து வாங்க சொன்னால் லட்சக்கணக்கில் போட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லலை. உங்களால் உங்களுக்கு சக்தி எது இருக்குதோ ஒரு முத்து வாங்கி தானம் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப விசேஷம், அதாவது ரொம்ப விஷயம் நல்லபடியாக நடக்கும். பூரம் நட்சத்திரத்திற்கு ஸ்ரீ முருக பகவான் கோயிலில் வேல் தானம் செய்ய வேண்டும். வேல் தானம் என்றால் அந்த பகவானுக்கு கொண்டு போய் காணிக்கையை செலுத்துறது ரொம்ப விசேஷம். முருகனுக்கு பால அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது. குருஸ்தானத்தில் உள்ளவர் மகா பெரியவர் இருக்கிறார், ரெண்டாவது வந்து புட்டபத்தி ஸ்ரீ சாய்பாபா இருக்கிறார், மன்று முன்ன எத்தனையோ மகான்கள் இருக்கின்றன. அவர்கள் படம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எந்த படம் பிடிக்குமோ அந்த படத்தை நீங்கள் வச்சுக்கலாம். சந்தனம் தானம் செய்தால் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு கோயிலுக்கு வரீங்க, நல்லா சந்தனமாக அரைச்சி நீங்கள் வந்து கோயிலிருந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி, சாமி கும்பிட்றதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து ஐயர்கிட்ட கொடுத்து அதை வந்து எல்லாத்துக்கும் தானம் விநியோகம் பண்ண சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷம். உத்திர நட்சத்திரத்துக்கு விசிறி தானம் பண்ண வேண்டும். விசிறி என்றால் பனையோலை விசிறி, அதுக்காக வந்து ஃபேன் தானம் பண்ண சொல்ல. பக்காசூரன் அல்லது ஐயனார் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாகும். நம்ம மாவட்டத்தில் குறைவு இருக்குது, அதிகமாக இல்லை. நம்ம மாவட்டம்னா கோயம்புத்தூர், ரெண்டாவது வந்து ஈரோடு, சேலத்தில் கூட இருக்கலாம். 2 மான்கள் படம் இருக்கிற மாதிரி வைக்கிறது ரொம்ப அருமையான ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி வந்து அஸ்த நட்சத்திரத்திற்கு மான் படம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். கோட்டை, அதாவது வந்து அரண்மனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் வைக்கிறது, வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். வல்லாரையிலே காய வச்சு லேமினேஷன் செய்து வைத்துக் கொள்வது ரொம்ப அருமையான ஒரு விசேஷம். சித்திர நட்சத்திரக்காரர்களே, ஆஞ்சநேயர் படம் வைத்துக் கொள்ளுங்கள், 2 நாய்கள் படம் வைத்துக் கொள்ளுங்க, அதுக்காக சோப்பில் வச்சு சொல்ல வீட்டில் வச்சுக்கோங்க. சஞ்சீவி மலையை கொண்டு வரும் அனுமாரை வழிபடுதல், அது படம் இருந்து நீங்கள் வச்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வந்து வடைமாலை சாத்துதல், பைரவர் சன்னதியில் வந்து வேண்டுதல் வைக்கிறது ரொம்ப விசேடம். சுவாதி நட்சத்திரத்திற்கு கௌதாரி என்ற படம் இருக்கிறது,
அதாவது வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்டிக்கரில் இருக்கக்கூடிய படம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து வரைஞ்சு கூட வச்சுக்கலாம், தவறில்லை. வருண பகவான் சொல்லுவாங்கன்னு சொல்ல வேண்டும், காது கேட்காதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். மல்லிகார்ஜுனர் கோயில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தர்மபுரியில் தான் இருக்குது, அதாவது இருக்குது ஆந்திராவில் இருக்குது நிறையா, தமிழ்நாட்டை பொறுத்தளவு தர்மபுரியில் இருக்குது, வேறு எங்காவது இருந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனால் தர்மபுரியில் இருக்கிறது, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது. விசாக நட்சத்திரத்துக்கு அழுக்கு துணி தான் தானம் பண்ணணும், அப்போ அழுக்கு துணி தானம் பண்ணணும், ஒரு தடவை போட்டு ரெண்டு தடவை ஒரு அதாவது ஒரு தடவை போட்டு கழட்டி போட்டாலே அது அழுக்கு துணி தான். அதெல்லாம் பார்த்தங்கன்னா இது பண்ணாது, அதுக்குண்டான காரகத்துக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம். விநாயகருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ண வேண்டும், பலாப்பழத்தை தானம் பண்ண வேண்டும், பசுவுக்கு அகத்திக்கீரை தர வேண்டும், கொழுக்கட்டை மற்றும் பொரிகடலை தானம் செய்தால் ரொம்ப விசேஷம். அனுச நட்சத்திரக்காரருக்கு வந்து இரண்டு பெண் குரங்கு படம் வைத்தல், பெருமாள் கோயிலில் வழிபாடு நல்லது, துளசி இலையை காய வைத்து லேமிசேஷன் செய்து வைத்து கொள்ளுதல் நல்லது, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று தயிர் சாதம் உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம், வீட்டிலிருந்து செஞ்சுட்டு போயிட்டாலும் சரி. கேட்டை நட்சத்திரம் தவிடு புண்ணாக்கு மாவு மற்றும் வண்டிமரை இலையை காய வைத்து லேமினேஷன் செய்தல், சிங்கத்தின் மீது அமர்ந்துள்ள ஸ்ரீ அம்மன் படம் இவைகளை வைப்பது அருமையான பரிகாரம். அதே மாதிரி வந்து மூல நட்சத்திரம் எண்ணெய் தானம் செய்ய வேண்டும், எண்ணெய் என்றால் இந்த எண்ணெய் அந்த எண்ணெயில் எண்ணெய்ங்கிற பொருள் திரவு பொருள் ஏதோ அதை தானம் செய்தால் போதுவானது. ரெண்டு குதிரை இருக்கக்கூடிய படம் வைக்கிறது ரொம்ப விசேஷம், திருக்கடையூர் சாமியை போய் அபிராமியை போய் வழிபடுவது ரொம்ப விசேஷம், எள் தானம் பண்ணுவது, அகத்திக்கீரை தானம் பண்ணுவது, திராட்சை பழம் தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது. பூரட்டாதி என்ற நட்சத்திர அதாவது பூராட நட்சத்திரத்திற்கு வீரவாள் சிங்க வாகனம், வீரவாள் அப்படின்னு கோயிலில் வச்சுருப்பாங்க, உப்பு மிளகு வைத்து வணங்க வேண்டும், மாம்பழம் தானம் செய்ய வேண்டும், சின்ன மாவுளியை லேமினேஷன் வைத்து செய்து வைத்து கொள்ள வேண்டும், மாமரத்திற்கு மஞ்சள் நீர் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாளில் ஊற்றுவது நலம். உத்திராட நட்சத்திரம் அதற்கு என்னவென்றால் காமதேனுவின் நட்சத்திரம் என்பதாலும் வேப்ப இலையை மற்றும் திருப்பதி சாமியை அந்த ரெண்டையும் வச்சு லேமினேஷன் பண்ணி நீங்கள் சோப்பில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வேப்ப மரத்துக்கு மஞ்சள் நீர் ஊற்றுவது ஒரு பரிகாரம், கோமாதாவை வணங்குவதாலும் பரிகாரம், பசுமாடு பொம்மை தானம் செய்வது அருமையான பரிகாரம், நல்ல ஒரு அமைப்பு தான். நான் உண்மையும் சொல்லிவிடுகிறேன், இந்த ஜோதிடம் சொல்றவர் எனக்கு சொன்ன மாதிரி வந்து பொண்ணு அமைஞ்சது, ஆனால் அவர் இல்லை, ஏன்னால் இது அவருடைய இது தான், என்னுடைய இதுன்னு நான் சொல்லவில்லை, அவர் எனக்கு சொன்னது திருமணம், அவர் சொன்ன மாதிரியே அமைஞ்சது. இந்த நாடி ஜோசியம் பார்த்து கூட சரியாக வரல, நாடி ஜோசியம்னா உழைச்சி விடி, அவர் சொன்ன மாதிரி அமைஞ்சது. திருவோண நட்சத்திரம் யானை பொம்மை, ரெண்டு யானை பொம்மை தானம் பண்ண வேண்டும், ரெண்டு யானை படம் வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது, சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை வைக்க வேண்டும், செருப்பு தானம் வாங்கி கொடுக்கறது நல்லது, பழைய செருப்பு கொடுத்துருக்கூடாது, புது செருப்பை வாங்கி கொடுக்கணும், பூந்தொட்டி தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், பூந்தொட்டின்னா கோயிலுக்கு வாங்கி நீங்கள் அதில் வந்து பூச்செடியோடு கூட தானம் பண்ணலாம், தவறு கிடையாது, மெட்டி தானம் பண்ண வேண்டும். அப்புறம் ரெண்டாவது வந்து அங்கப்பிரதட்சணம் செய்வது மிக விசேடம். அவிட்டம் நட்சத்திரக்காரருக்கு குதிரை பொம்மை தானம், குதிரையின் படம், சீப்பு தானம், கோயிலுக்கு வேண்டிக் கொண்டபடி மொட்டை அடித்துக் கொள்ளுதல், தலைக்கு எண்ணெய் தேய்த்து அஸ்வினி நட்சத்திரம் உள்ள தினத்தில் குளித்தல், சரஸ்வதியை வழிபடுவது நலம். அதையும் சொல்லிவிடுகிறேன், 1992 அவரிடம் ஜோதிடம் பார்த்தேன், 98 எனக்கு வந்து திருமணம் அமைந்தது, அவர் சொன்ன மாதிரியே இது இவர் அவர் கண்டு அதாவது வந்து அவருடைய ஜோதிடம் அது, என்னுடையது அல்ல, இருந்தாலும் அந்த ஜோதிடத்தையும் வழக்கமாக நான் பார்ப்பது உண்டு. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முறைகளை எல்லாம் நான் எல்லாமே தெரிஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. பராசர முறை மெயின், கிருஷ்ணமூர்த்தி பத்தது ரெண்டாவது, மற்றும் இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் இதுவும் ஒன்று. சதய நட்சத்திரக்காரர்களே, நெல்லி இலையை லேமினேஷன் செய்து சோப்பில் வைத்துக் கொள்ளலாம்,
அடுப்பு அல்லது ஸ்டவ் வாங்கி கொடுக்கலாம், கோயிலுக்கு தான் வாங்கி கொடுக்கணும். சாப்பாடு தானம் இல்லை, அது வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கிறப்போ நீங்கள் செய்யலாம். மாரியம்மனுக்கு வந்து வேண்டிக் கொண்டு அக்னி சட்டியை எடுக்க வேண்டும். நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து உங்கள் சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க. கோதுமை பலகாரம் தானம் செய்வது ரொம்ப நல்லது. ஆடு தானம் செய்வது அது அதை விட நல்லது. முருகனுக்கு அர்ச்சனை செய்வது அதுவும் நல்லது. அப்புறம் நெற்றி போட்டு வாங்கி கொடுக்கறது சாமிக்கு ரொம்ப விசேஷம். அக்னி குண்டம் முடிஞ்சால் அக்னி குண்டம் இறங்கி நேத்துக்கரம் செய்வது விமோசனம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய கொண்டம் முதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்து வழக்கப்படி. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, நாவல் மரத்தின் இலையை காய வைத்து லேமினேஷன் செய்து வைத்தல். வாய் பேசாத இருக்கிறவங்களுக்கு அதாவது வந்து சாப்பாடு அல்லது ஏதாவது வந்து சாப்பிடக்கூடிய பொருள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. திருவானைக்காவல் தெய்வத்திற்கு அங்கே ரெண்டு தெய்வம் இருக்குது, சிவபெருமானும் இருக்கிறார், அகிலாண்டேஸ்வரியும் இருக்கு, எங்கே எதுக்கு வேணாலும் வேண்டிக்கலாம். மற்றும் கண்ணுக்கு போடக்கூடிய கண்ணாடி யாராவது ஒரு வயதானவருக்கு வாங்கி கொடுக்கறது மிக விசேஷம். உங்களது தோஷங்கள்லாம் விலகி நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும், உங்களுக்கு கஷ்டம் நீங்கிவிடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களே, பச்சரிசி மாவு வந்து தானம் பண்ண வேண்டும். பெண் கடவுளுக்கு வேண்டும் சொன்னால் கிராமத்தில் வந்து அம்பாள் இருக்கிற அப்படி மாரியம்மன் இருக்குது, எல்லா அதாவது காமாட்சி அம்மன் இருக்குது, வடிவாம்பிகை அம்மன் இருக்குது, இந்த மாதிரி வந்து மாங்காடு காமாட்சி இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. தென்னை மரத்துக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்ற வேண்டும். இளநீர் தேங்காய் வந்து தானம் பண்ணுவது மிக விசேடம். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த 27 நட்சத்திர பரிகாரத்திலே உங்களுக்கு பிடித்தமானவற்றை செய்து நலம் பலம் பெற்று வளம் பெற்று வாழ இறைவனை வேண்டி நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், வணக்கம் வணக்கம்.